வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். அற்புதமான, அலப்பறையான, கலாயான, கலகலப்பான, அசத்தலான ப்ரோக்ராம்கள்லாம் பார்க்கணுமா? தமிழ்நாடு நவ் சேனலை பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஹியூமர் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஒரு காமெடி காட்சியை பார்க்குறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நடிகர்கள் போகிற எஃபர்ட் ரொம்ப பெருசு. அதனால தான் காலம் கடந்தும் சில காமெடிகளும் பஞ்சுகளும் நம்ம மனசில் நீங்காய் இடம் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் நடிகர் சாம்ஸும் அவர் வந்து போகிற இடங்கள்ல எல்லாம் நம்மளை செலுத்து போய் சிரிக்க வச்சிருக்காரு. அவரோட பயணத்தில் வெற்றிகளும் இருக்குது, தோல்விகளும் இருக்குது. சினிமாவை நேசிச்சு பண்ணுற இயக்குநர்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்பாட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற புதுமுக இயக்குநர்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதோட சேர்த்து அவரோட காமெடிகளுக்கு பின்னாடி இருக்கிற மேக்கிங்னு பல விஷயங்களை இந்த பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னையா சொல்றான்னு இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கக்க போறான், அவங்க அம்மா கொடுத்த போல நீ கக்க போறான். தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிடுவேன். என் தாய்நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். ஓடு. எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பேரை பேசாம சாம்ஸுக்கு போற ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா? ஏன்னா பாக்குறவங்களாம் ஜாவா சுந்தரேசன் கேட்கும் போது அவர் அந்த உயரத்துல இருக்காரு அப்படின்னாக்க அதற்கு பின்னாடி சாதாரண விஷயம் கிடையாது. நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கையை காட்டுங்க. நான் தான் விட்டு போட்டுட்டே இருப்பேன் சார். வடிவேல் சார் தான் இம்சை அரசன் 24 மொழி ஏசி பண்ணலைன்னு முடிஞ்சது இல்லை, நான் பண்ணுறேன் அதை அப்படின்னு இருப்பேன். அப்பா என்னை பற்றி எதாவது கிசுகிசு எழுதுவாரப்பா, உன்னை பற்றி என்ன எழுதுறதா அப்படிம்பாரு. வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா அப்படின்னு அப்போ தான் சொல்லுவேன், இதுக்கு மேலே வந்தால் கூடையை பிச்சுட்டு போயிடுவேன்னு. சர்வ அழகு, நல்ல திறமையோடு இருந்து நேரம் வாய்க்காமல் இருந்த ஒரு ஹீரோன்ற மாதிரி இருந்தது இல்லை. அவருக்கு நேரம் வாய்ச்சதுக்கப்புறம் அட்டி தில்லு துளுன்னு வச்சு சாத்தின ஆள். பல கதைகள் ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். ஒர்க்கிங் ஸ்டைலே ஹாலிவுட்டை பார்த்து அடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. திறமை இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒரு ரீசனபிள் வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்ற வரைக்கும் அவன் பொறுமையாக காத்திருந்தானா அவனோட உச்சமே தனி. உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு நவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கிறதுக்கு நடிகர் சாம்ஸ் அவர்கள் வந்து இருக்காரு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம். தமிழ்நாடு நவ நேயர்களுக்கு வணக்கம். 20 வருடங்கள் ஆயிடுச்சு சார், பின்னாடி தெரியும் பார்க்குறப்ப எப்படி சார் இருக்கு இந்த பயணம்? மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, ஏதோ ஒன்று நினைச்சு வந்தேன், அதை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்கள் ஏதாவது பழைய நுழைஞ்சப்ப இருந்த சாம்ஸ் அவர்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் கொஞ்சம் சின்சியராக ட்ரை பண்ணு, இன்னும் கொஞ்சம் நிறையா முயற்சிகள் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த சாம்ஸ்ட்டை நான் சொல்லுவேன். பல்வேறு பேட்டிகளில் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 150 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன், அதில் சில படங்கள் பல படங்கள் வந்திருக்கு, சில படங்கள் வரலங்கிறத சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. நம்ம கிரேசி மோகன் சொல்கிற மாதிரி சொன்னால் எப்படி சிரிச்சுட்டே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி சார் அது போய் எந்த வித இதுவும் இருக்கா சார்? முதல்லலாம் வந்து இது நடித்து முடிச்சுட்டு அந்த படம்லாம் வரலையே, நல்லா நடித்து வச்சுருக்கோமே, அது வந்ததுன்னா இன்னொரு அடுத்த கட்டமாக போகுமேன்னு. பட் வரலைங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? என் ஒருவனுடைய முயற்சி மட்டும் இல்லையா, அதில் பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய அந்த பங்கீடு இருக்கிறதுனால முதல்லாம் கொஞ்சம் இருந்தது ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளோட கடமையே சரியாக செஞ்சுட்டு வந்துடுவோம். கிரேசி மோகன் சாரே தான் சொல்லுவார், எப்போவுமே உன்னுடைய பாட்டை நீ சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடு, ஸோ மற்றதெல்லாம் அடுத்தவங்களோட கையிலையும் ஆண்டவங்க கையிலையும் தான். அவ்வளோதான். கிரேசி மோகன் சார் பற்றி பேசும்போது சார் கூட நான் ஒரு 2-3 முறை பேசின இது எனக்கு இருக்குது. அவரோட பார்வையே வந்து டோட்டலாக வித்தியாசப்படும். அவரோட எழுத்தாகட்டும், அவரோட ஒரு படைப்பாகட்டும், ட்ராமாவாகட்டும், எல்லாருமே ஒரு அவரோட பார்வையே ரொம்ப எளிமையாக இருக்கும். நடக்கிறத அவர் எழுத்து வந்து பிரதிபலிக்குது. அவர் கூட ட்ராவல் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய குருநாதர் கிரேசி மோகன் சார் தான், எல்லா பெட்டிலையும் நான் சொல்கிறது தான். பட்டு என்னுடைய குருகுலம் கிரேசி கிரியேஷன் தான். அவரோட நகைச்சுவை தாண்டி நடிப்புக்கான ஒரு களமாகவும் எனக்கு அந்த கிரேசி கிரியேஷன் இருந்தது. ரொம்ப நிறையா விஷயங்களை இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லி கொடுத்து வா அப்படின்லாம் சொல்லலை, அப்படியே போகிற போக்குலேயே எனக்கு அந்த விஷயங்களை விதைச்சிட்டு போயிட்டே இருந்தார் அவர். ஸோ எனக்கு அப்படி ஒரு குருநாதர் கிடச்சதுங்கிறது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அதாவது ஈஸியாக இந்த தென்னாலிராமன், பீர்பால் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான கேட்டகரிகளெல்லாம் அவங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியனான ஒரு வேஷத்தில் தான் இருப்பாங்க அவங்க. ஸோ ஆனால் ரொம்ப அறிவாளி, அதை தவிர குழந்தை மனசு வேறு. கிரேசி மோகன் சாருக்கு நீங்கள் பார்க்காத டைலாக் ஓரியன்ட் இல்லாத சில ஸ்லாப்டிக்கான காமெடிலாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ நான் என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சில பேரை சிரிக்க வச்சிட்ருக்கேன். நான் அவரோட இருந்த காலங்கள் தான் நான் அதிகமாக சிரித்த காலங்கள். ஸோ அவ்வளோ ரசித்து சிரிச்சிருக்கேன்.
ஃபிலாசபிக்கலாம் நிறைய விஷயம் பேசுவார், ஜாலியாக பேசுவார், குழந்தையாக இருப்பார். அதுவும் என் கூட எனக்கும் அவருக்குமான காம்பினேஷன் இன்றைக்குமே கிரேசி கிரியேஷனில் சொன்னால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் அடிக்கிற கூத்து தாங்காதராங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கூத்தடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கான விஷயம் பண்ணுறேன்னப்போ எனக்கு டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றுவார், நல்ல ஸ்டேஜ்லேயும் நான் பண்ணுற விஷயங்களை ரசிக்கிறது அப்படின்னு. ரொம்ப அற்புதமான குரு. ஸோ அவரோட மறைவு உண்மையிலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நான் இப்போ இருக்கிற வளர்ச்சி, இப்போ லீட் ரோல் ஆப்ரேஷன் ஜிஜிபின்னு ஒரு படம் பண்ணிட்டேன், அடுத்து அதே டைரக்டரோட படத்தில் இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்க என் குருநாதர் இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கடைசி உரையாடல் என்னவா சார் இருந்துச்சு அவர் கூட? நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் அவரை. அப்போ சொன்னார், ஏய் சாமா, ஏய் யூஎஸ்லலாம் என்ன கூத்தடிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைவுகளை பகிர்ந்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவர் மனசில் என்றைக்கும் என் மேலே ஒரு தனி அபிமானம். அந்த ட்ரூப்பை விட்டு நான் வெளியே வரும்போது கூட எனக்கு அவருக்கு மனசே இல்லை என்னை விடுறதில்லை. பட் ஆனால் சினிமாவுக்கு போயாவணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுன்னு தான் சொன்னார். ஆனால் அது பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்போ அவர் ஒரு சின்ன பிள்ளையார் சிலை கொடுத்து அதில் வந்து வருங்கால நாகேஷிற்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் வாழ்த்தி அனுப்பினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவரோட காமெடிகள் பார்த்தீங்கன்னா சாப்ளின் சிக்னிங் சொன்னீங்களா, ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லிட்டு வெர்பலாக ஒரு பக்கம் காமெடி போயிட்டு இருந்தா எங்கிட்ட பாடி லாங்குவேஜ் மூலியமாக ஒரு காமெடி, அது பல நடிகர்கிட்ட இதை பார்க்க முடியாது. ஏன்னா வெர்பலாகவே எல்லாருமே காமெடிகள் பண்ணிட்டு போகிறாங்க. அது மாதிரி அது அவரோட இது வந்து உங்களோட இதில் பிரதிபலிக்க தான் நான் பார்க்குறேன். பாடி லாங்குவேஜ் காமெடியாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலையுமே ஏதாவது ஒன்று நீங்கள் கவர் வச்சுருவீங்க. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க சார், இந்த இடத்துல நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த? அது தெரில, அது தானாக வருது. இந்த இடத்துல இது பண்ணுவேன்ருக்கு. நான் எந்தெந்த இயக்குநர்கள்ட்ட போகிறனோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறேங்கிறதா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடியை ரசிக்கிறதுனால நான் சாதாரணமாக அமைதியாக பண்ணால் கூட, சார் அந்த உங்கள் இது வரல பாருங்கள், அதை கொஞ்சம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணி காமிப்பேன். அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிற மாதிரி தானாக அமையிறது. ப்ளஸ் எனக்குள்ளே அதுவும் இருக்குது. டைலாக் ஓரியன்டாக நான் நிறையா ஒரு ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்தாங்கன்னா அதில் என்னோடய யோசனை வந்து 70% ஸ்லாப்ஸ்டிக்காக எதாவது பண்ணலாமாங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். அதில் டைலாக் இல்லாமல் சிரிக்க வைக்கிற மாதிரியான 30% டைலாகாகவும் யோசிப்பேன். ஸோ வெர்பல் காமெடியில் கொஞ்சம் பண்ணலாமா அப்படிங்கிறது. அது 30 தான் இருக்கும், இது 70 இருக்கும். ஸோ அதனால தான் என்னமோ தெரியல குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கிரேசி மோகன் சார் கூட ட்ராமாவில் நடித்த ஏதாவது முக்கியமான தருணம் இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது? மேரேஜ் மேடின் சொல்லுன்னு ஒரு ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமாவில் வந்து செல்லப்பா அப்படின்னு ஒரு ரோல், அது வந்து கிரேசி மோகனோட புள்ள மாதிரி அப்படி ஒரு ரோல் வரும். ஸோ ஒரு சினிமா ஆசை இருக்கிற ஒரு செல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு முன்னால் அந்த ரோலை பண்ணது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டால் வெங்கி இருப்பார், இந்த மைக்கேல் மதன காமராஜில் கூட ரெண்டு பேரில் ஒருத்தராக வருவார். அவருக்காக எழுதப்பட்டது தான், ஏன்னா அவர் அவ்வளோ ஹைட்டாக இருப்பார். வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா போதுண்டா செல்லப்பா, இதுக்கு மேலே வந்தால் கூரையை பிச்சுன்னு தான் போவேன் அப்படிம்பார். ஸோ அந்த ரோல் எனக்கு வந்தது. பட் அவரளவுக்கு உயரம் இல்லை, ரீசனபிள் உயரம் அப்படிங்கிறதுனால அந்த ரோல் பண்ணுவேன். அந்த ரோல் பண்ணும்போது தான் சர்வ கூத்தடிக்கிறது அவரோட சேர்ந்து. நிறையா ஸ்கிரிப்டில் இல்லாத தாண்டி நானும் கிரேசி மோகன் சாரும் சேர்ந்து அதில் டெவலப் பண்ணிகிட்டு இருப்போம். பின்னாடி மாதுபாலாஜி சார், டே போதுண்டா வந்து தொலைங்கடா, நீங்களே இருந்தால் அப்போ நாங்களாம் நடிக்க வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே அந்த சீன் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போவோம். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணி அதை நான் ஒன்று பண்ணுறேன்னா அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுவார், அப்படியே ஸ்டேஜில் அப்படியே இது பண்ணுவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் ராமபத்ரன், பத்திரிகைலாம் கிசு கிசு எழுதுவார் அப்படின்பாரு கிரேசி மோகன். அப்பா என்னை பற்றி ஏதாவது கிசு கிசு எழுதுவாரப்பா, உன்னை பற்றி என்ன எழுதுறதுரா அப்படின்பாரு. வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா அப்படின்னு அப்போ தான் சொல்லுவேன், இதுக்கு மேலே வந்தால் கூடையை பிச்சுட்டு போயிடுவேன். உன்னை பற்றி என்னோட வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பாவுக்கும் பாவில் தொடங்கி நீவில் முடியும் ஒரு நடிகைக்கும் கசமசாவாமே அப்படின்னு எழுத சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன்லாம் சொல்லுவேன், பாவில் தொடங்கி நீல் பண்ணி பண்ணிக்கும் உனக்கும் கசமசாவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்போ அது சொல்லும்போது அந்த வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கிரேசி மோகன் சார் அப்படியே பிடிச்சி, அப்பா ஒரு நிமிஷம் என் ஃபேஸை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை நான் பிடிச்சி இழுத்து வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா அப்படின்னு, என்னதே அது சாதாரணமாக அடுத்து போயிருக்கலாம், என்னதே அப்படின்னு வளர்ந்து வரும் நடிகர் செல்லப்பா இழுத்துக்க போகிறதுரா மைதிலி எங்க என்ன கேட்குற மாதிரி எங்கே அதை பண்ணி காட்டுறாரு. வளர்ந்து வர என்ன அதை எடுத்து எடுத்து அடிப்பார் ஸ்டேஜில். ஸோ அதை பண்ணும்போது ஆடியன்ஸ் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பாங்களே, நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிற மாதிரியான விஷயம். ஒரு டைலாக் கூட கடந்து போகாமல் அது ஒன்றும் ஒரு சஸ்டெயின் ஆகி அந்த இடத்த அதை டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவார். நானும் அவரும் செட் பண்ணிட்டு, சார் இன்றைக்கி கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சம் வருவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி குரங்கா போச்சுரா, என்னப்பா பண்ணுறது அம்மா ஜடையில் பிறந்தது என் தப்பா அப்படிமே, இது டைலாக்லேயே ஸ்கிரிப்ட்லேயே இருக்காது. அவங்க வெளியில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஜாலியாக வருத்தப்படுவாங்க. பட் அப்படி இப்போ இந்த மாதிரி அவரோட சேர்ந்து நடிக்கிறது, அது மாதிரி சீரியல்ஸில் பண்ணும்போது எல்லாமே காம்பினேஷன்லேயே போட்டுகிட்டே இருப்பார். கூட போட்டுக்கடா சாமாவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு கூத்தடிக்கிறது. சரியான ஜிப்பி சாரிடா என்னமோ சொல்லுவார், கரண்ட கபாலிடாம்பார் என்ன,
அப்படியே சிரிச்சு பொங்கின்னு என்ன சொல்கிறேன், அப்படி அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அவர் கூட இருக்கிற நேரங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி காமெடிகள்லாம் பார்க்கும்போது இயல்பாக நம்மளுக்கு நம்மளையும் மீறி சிரிப்பு வருது. ஆனால் இப்போ வர காமெடிகள் கொஞ்சம் ஃபில்த்தாகவும் கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடியாகவும் வர்றப்ப அது எப்படி சார் இருக்காது மீதான பார்வை உங்களுக்கு? எனக்கு ரொம்ப காமெடியின் நடிகர்கள் மேலேயே ரொம்ப பேர்டனை போட்டு திணிச்சிங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் இடத்துல பார்த்தா வெறும் வெள்ளை பேப்பரை கொண்டு வந்து இந்த இடத்துல ஏதாவது நீங்களாம் பண்ணுங்கள் சார் அப்படின்னா அது அவ்வளோ நல்லா இருக்குது. காமெடிக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒருத்தர் இருக்கார். ஏன் கிரேசி மோகன் சார் படங்கள் இன்றைக்கும் அப்படி ஒரு கொண்டாடப்படுகிறதுனா அதுக்குன்னே பிறந்தவர். அப்படி காமெடி ரைட்டருக்காகவே இருக்க அவங்களை போட்டு அதை எழுதினாதான் அப்படி மெருகேறும். அது உட்காந்து வேலை செய்யணும், சும்மா ஆன் த ஸ்பாட்டில் உட்காந்து பண்ணுனா அது ஒரு மாதிரி ஏதோ வரும், எல்லாம் பொங்கிட முடியாது எல்லாராலையும் ஒரே டயத்துக்குள்ளே அதுக்குள்ளே. அதனால் அதுக்கு மெனக்கடனம், அதுக்கு ஒரு ரைட்டர் நிறையா உருவாகணும். கிரேசி மோகன் சார் மாதிரி பல பேர் இன்னும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாமே இருக்காங்க, அவங்களாமே அந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரணும். அவங்களும் மெனக்கடனும், அவங்கள தேடி பிடிக்கிற ஒரு பொறுப்பும் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. இருந்ததுன்னா நிச்சயமாக காமெடி ரைட்டர் இருந்து எழுதும்போது அதோட சிறப்பே தனியாக இருக்கும். ஓகே சார், நீங்கள் ட்ராமா முடிச்சுட்டு நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க, முதல் நாள் அந்த முதல் உங்கள் மேலே கேமரா வந்து படும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ட்ராமாக்கப்புறம் வித் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து நடித்த முதல் படம் அப்படின்னு பார்த்தா கிங், பிரபு சாலம் சாரோட படம் தான். அவருக்கு வந்து கிரேசி மோகன் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ட்ரூப்லேருந்து வந்த ஒரு பையனா, ஓகே போடு வடிவேல் சாரோட அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டது. ஃபஸ்ட் டேவே கேமரா முன்னாடி ஏறு தான் வாங்கினேன் நான். ஏன்னா ட்ராமாவில் நல்லா கையை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசி பழகி எக்ஸ்பிரசிவ், இது ரொம்ப க்ளோஸ் வச்சுருக்கிறதுலையும் போகும்போது ஃப்ரேம் அவுட்டே வெளியே போயிருக்கேன் போல இருக்கு சார் அப்படின்னு ஒரு இழுப்பு. ஏய் அதெல்லாம் அங்கே ட்ராமாவோட வச்சுக்க இங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான ஒரு நடிப்பு அங்கே தான் அவர் தான் என்ன சொன்னார். ஸோ நமக்கு நூறுகிட்ட 110-120 போகிற ஆளுக்கு 30-40-50 பண்ணுறதுல என்ன இருக்குது? ஓகே அவ்வளோதானே மீட்டர் இறக்கணும், அவ்வளோதானே இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காமிச்சு. பட் அது ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா எடுத்தவனே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ அங்கே பண்ண நடிப்பை இங்கே பண்ணக்கூடாது, இடம் பார்த்து அடக்கி வாசிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே கற்றுக்கிட்டேன் நான். என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகரக்கட்டையிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசாக எதுவும் வராது, பழசு தான் வரும். அதுவும் வடிவேல் சார் மாதிரியான ஒரு ஆள் கூட சேர்ந்து நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த காமெடி வந்து எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டோம். அந்த நம்ம கிரேஜ் மோகன் சார் மாதிரி முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு ஒரு இந்த ஒயின் ஷாப்பில் காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விக்ரம் சார் வந்து தம்மே இல்லாமல் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாட்டாங்கிற, இப்போ வரைக்கும் அந்த மீம் டெம்ப்ளேட் வந்து பல மீம்கள் பார்க்க முடியுது. அந்த 2002 வந்த படம் இன்னும் ஓடி இன்னும் ஓடிட்டு வச்சு. ஸோ அது முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு சார்? அந்த காட்சிக்கு எப்படி தயாரானீங்க எல்லாருமே? நான் ஃபஸ்ட்டு அந்த சீன் சொல்லி காரைக்குடியில் தான் ஷூட்டிங். அது ஷூட்டிங் போகும்போது வடிவேல் சாரோட சீன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அவர்கிட்ட சீன்லாம் சொன்னி அவர் கூட நடிக்கிற அந்த ரெண்டு பேரை கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. ரெண்டு பேரை கூப்பிட்டா யாரை கூப்பிட்றாங்க, பேரே இல்லாமல் அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டுனா அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஒரு ஆளை கூப்பிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவங்க அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டராகவே இருக்கிறவங்க, அவரை அந்த வடிவேல் சாரோட அசிஸ்டண்ட்டாக போட்டாங்க. இன்னொருத்தன் அப்படிங்கிறப்ப என் கண்ணு முன்னாடியே வேறு யாருக்கோ பேண்ட்டை மாட்டி விட்றாங்க. அது நான் இல்லை, ஏன் மாற்றிட்டாரா டைரக்டர் இங்கே கூப்பிட்டு வந்து மாத்திரா அவன் ட்ரெஸ்ஸோடு போய் நின்னானு, அப்பா இவன் இல்லைப்பா இந்த அந்த செவத்த பையன் ஒருத்தப்பா பாரு அந்த வகையில் கூப்பிடு அப்படின்னா நான் அப்பாடா அவன் ட்ரெஸ்ஸை உருவு எனக்கு போடு அப்படின்னு போட்டு முத நாளே ஒரு பதட்டத்தெல்லாம் போய் என் கிடச்ச ரோலு போயிருமா, வடிவேல் சார் ஆக்சிடெண்ட்டாக கூடவே த்ரூ அவுட் இருக்கிற மாதிரி ரோலு போயிருமா அப்படின்ட்டு அங்கே போய் நின்னேன். ஸோ நின்று இந்த எடுத்தவனே இது ஏறு, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாமல் ரொம்ப அந்த ஒரு மாதிரி சந்தில் வச்ச மாதிரி இருக்கும் அந்த கேமரா, தெரியாமல் கேமரா லொட்டுன்னு இடிச்சிட்டு வேற போயிட்டேன். கேமராமேன் ஹலோ பார்த்து போங்க, இல்லை சார் பார்த்து போன்னு ஓகே அப்படின்னு அவரு மிரட்டுறார். இதெல்லாம் நடந்தது, நடித்து முடித்து அந்த சீன் நல்லாயிருக்கு விக்ரம் சாரோட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னு கூட நடிக்கிறதுக்கு என்னுடைய நண்பன் வந்திருந்தான். ஏய் இந்த படத்துக்கு அப்புறம் லைஃப் தான் உனக்கு, ம் செம ரோல் அட்டேங்கப்பா அப்படின்னு ஒரு இது, இந்த மாதிரியான விஷயம் நடந்தது. நீங்கள் அந்த காமெடி ஓட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் சார் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டார், அந்த காசின்னு ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஃபுல் டேட் கொடுத்துட்டாரு. இந்த படம் பாதியில் நிற்குது, எப்போ வரும்னு தெரில. இந்த டயத்தில் என் கிரேசி மோகன் சார் ட்ரூப்லேருந்து வந்து யூஎஸ் போகிறோம் அப்படிங்கிறாங்க, அடுத்த ரெண்டாவது தடவை யூஎஸ் போகிறோம் வா அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி படம் நடிச்சிருக்கேன், நேராக போய் பிரபு சாலம்ட்டு சார் இது மாதிரி கூப்பிட்றாங்க போனோம் சார், ஏன்னா அப்போ வேலையை விட்டுட்டு இறங்கியிருக்கேன் கையில் காசு வேறு இல்லைங்கிற ஒரு லெவல். ஸோ போனால் யூஎஸ் போனால் ஒரு அமௌண்ட்டை தேத்திட்டு வரலாம் அப்படிங்கிறது போகிறேன் பார்த்துக்க. இன்னொரு சீன் இருக்குது வடிவேல் சாரோட நிறைய சீன் இருக்குது, அப்புறம் அதை மிஸ் பண்ணேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ ஆரம்பிப்பா போகிறாங்க படம்னு தெரில, பரவாயில்ல துணிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். யூஎஸ் போயிட்டு 70 நாள் நடிச்சுட்டு ரிட்டர்ன் வரேன், வந்த 2வது நாள் வா டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மூணை தொட்டது யார் அப்படிங்கிற ஒரு காமெடி அந்த ஒயின் ஷாப் சீன். அங்கே 70 நாள் போயிட்டு வந்து அந்த சீனை நடித்தேன், இருந்தால் மிஸ் ஆகிருக்கும். மூணு எப்படி இருக்கும் என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷில் மூணு பேர், அதான் அவன் கேட்குறான் மேலே கையை காட்டுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக இன்றைக்கும்
அந்த படத்துடைய காமெடிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்மையுமே பிரபு சோலம் சாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். விக்ரம் சாரோட வெவ்வேறு பரிமாணங்களில் நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு வளரும் ஒரு பட்டிங் ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு நடிச்சிட்டாரு, ஒரு காமா பொலைட்டாக நடிக்கிற அந்த இதில் இருந்தார். ராவணனில் பயங்கர ஆக்ரோஷமாக அப்படின்னு நடிச்சார். இப்போ வந்து மகான் வந்து வந்திருக்கு. எப்படி சார் அவரோட ட்ராவல் நீங்கள் கூட வந்து பார்த்தாலும் எப்படி சார்? கண்ணுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை தாண்டி சர்வ அழகு நல்ல திறமையோடு இருந்து நேரம் வாய்க்காமல் இருந்த ஒரு ஹீரோன்ற மாதிரி இருந்ததுல, அவர் நேரம் வாய்ச்சதுக்கப்புறம் அடி தில்லு துளுன்னு வச்சு சாத்தின ஆள். ஆனால் எப்போவுமே அதே மாறாத ஒரு ஹம்பிள்னஸ், அதே ஒரு ஜாலி, எப்போவுமே ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கார் பாருங்கள். சிறந்த உழைப்பாளி, சிறந்த அற்புதமாக இந்த கமல் சாரோட லைன் அப்பில் அப்படி வரணும்னு சொன்னால் சிவா சார், கமல் சார், விக்ரம் சார், சூர்யான்னு அந்த கேட்டகரியும் இருக்க, ஸோ அதில் ஜம்முன்னு இருக்கார். அவர் அற்புதமான ஒரு நடிகர். அவர் கூட சேர்ந்து அந்த முதல் படம் அமைஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். வடிவேலு சார் பற்றி பேசும்போது அவர் ஒரு காட்சிக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்குவார் சார்? இன்றைக்கி அவர் அந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா அதற்கு பின்னாடி சாதாரண விஷயம் கிடையாது. வந்தோம், ஏதோ டைலாக் கொடுத்தோம், சொன்னோம்ல, உழைப்பார். ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், அந்த காமெடியில் ஒரு எண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கூட இருந்து ஒரு 4-5 படங்கள் அவரோட நடிச்சிருக்கேன் நான். ஈவன் சச்சின்லேயே நான் பார்த்துருக்கேன். சச்சின் படம் பண்ணுறப்ப அது கரெக்டாக செட் ஆகலை. நீங்கள் சொன்ன நீங்கள் ரொம்ப சப்ப ஃபிகராக இருக்கீங்க அப்படின்பார் இல்லையா, அது அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் இல்லை, அதில் இல்லை, ஆனால் என்னமோ ஒன்று வேணும் அங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சார் கொஞ்சம் நோஞ்சுங்க சார், லைட் வைக்கணும் அப்படின்னாங்க. யோ ஈரியா காமெடியான ஒர்க் அவுட் ஆகல, லைட்டை வைக்கிறேன், அதை வைக்கிறேன்னு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை, அந்த மெனக்கடல். அதுக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸ்லேயே டிஸ்கஷன் அது சம்மந்தமாக இதெல்லாம் பண்ணுவார். ஸோ பண்ணி ஒரு பலார்னு அடிக்கணும். ஸோ மக்களோட மனநிலை புரிஞ்சு எதை சொன்னால் சிரிப்பாங்க, எதை சொன்னால் இது ரசிப்பாங்க, தான் மட்டுமே சொல்கிறதுன்னு இல்லை, அடுத்தவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே காது கொடுத்து என்னன்றதை கேட்குறது, இதெல்லாமே கேட்டு பெஸ்ட்டு பீஸை அவருக்கே உரித்தான பாணியில் எடுத்து அடிப்பார். ஸோ அந்த உழைப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவருக்கு அந்த உயரம். ஸோ அதனால் அது கூட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம அந்த இடத்த பிடிக்கும்போது இந்த அளவு உழைப்பு உழைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்காமல், அதாவது வடிவேல் சார்னா அவருக்கு ஒரு குரூப், விவேக் சார்னா அவருக்கு ஒரு குரூப், இது மாதிரி குரூப் குரூப்பாக இருக்கும்போது எந்த குரூப்லையுமே நீ சிக்காமல் தனியாக எங்கே பார்த்தாலும் சர்ப்ரைஸாக வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அது இந்த இது இதுக்குள்ளே சிக்கக்கூடாதுன்றது தான் உங்களோட எண்ணமா சார்? அவர் தான் நானும் அது மாதிரி அவங்கள மாதிரியே வரணும் அப்படிங்கிறப்ப அதே யூனிட்டில் போனால் எனக்கு தெரியும் அது, ஏன்னா அங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்கள்லாம் நிறைய அந்த ஒத்த சீன்லேயே சிக்கி போயிட்டுருக்காங்க தெரியும். அது மாதிரி நம்மளும் வந்துடக்கூடாது. ஸோ நம்ம அதே இடத்த நம்மளும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அந்த வட்டத்தில் போய் சிக்கலை. ஈவன் நான் நிறையா பின்னாடி என் ஒய்ஃப்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்கள் நிறையா வடிவேல் சாரை போய் பார்த்துருந்தீங்கன்னா நகைக்கடை காமெடி மாதிரி உங்களுக்கு நிறையா சிக்கியிருக்கும், நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே பிராண்ட் பண்ணப்பட்டு விட்டோம்னா ஒத்த சீன் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரின்றனால நம்மளும் த்ரோ அவுட் எடுத்து அடிக்கிற அளவுக்கு திறமை கொடுக்குற ஆளாக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னதுனால அது மாதிரி போய் சிக்கலை. அது மாதிரி போய் அவங்கள நான் பார்க்கவும் இல்லை. ரஜினி சார் கமல் சாரில் ஆரம்பித்து அஜித் சார், விஜய் சார், இப்போ கரண்டில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயுமே நீங்கள் நடிச்சிட்டிங்க. இன்னும் நடிக்க வேண்டிய ஆள்லாம் இருக்குது, இருக்கு, தனுஷ் சாரோட நடிக்கல, விஜய் சேதுபதி சாரோட நடிக்கல, ஆர்யாவோட நடிக்கல, இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு ஃபியூ ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய பேரோட நடித்தாச்சு. மோஸ்ட்லி நான் யாரெல்லாம் பார்த்து வைந்தனோ அவங்களோடலாம் ஒரு டிக் அடிச்சிட்டேன். சூப்பர் சார். அதுதான் வந்து இப்போ வெளியிலேருந்து நீங்கள் சினிமாவை பார்த்துருப்பீங்க, அப்போவுக்கும் நீங்கள் பக்கத்துலேருந்து ஒரு நடிகர்களை பார்க்குறதுக்கும் என்ன சார் வித்தியாசமாக நீங்கள் உணர்ந்தீங்க? வெளியிலேருந்து நம்ம படம் பார்க்கும்போது ஒரு ரசிகனாக பார்த்துட்டு கையை தட்டிட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு போயிடுவோம். பட் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு தெரியாமல் இருந்திருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு தெரிஞ்சுது. ஒரு ப்ரொடியூசரோட அவர் இல்லைன்னா அந்த திரையுலகமே இல்லை. ப்ரொடியூசர்ன்ற ஒருத்தர் இல்லைன்னா இல்லை. அவங்க எவ்வளோ பணம் போட்டுட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. டைரக்டர்ன்றவர் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருந்துட்டு அந்த இதை எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு நடிகர்ன்றது நம்ம அவர் ஒரு நல்ல மன தனக்கு நல்ல படம்னு தோணி மக்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாரு, ஆனால் அது கடைசியில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது எவ்வளோ மன வருத்தங்களுக்கு கொண்டு போய் ஆளாகும். அதை சக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு இதற்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய உழைப்பும் அந்த என்ன சொல்கிறது அதுகளோட இருக்கிற தியாகம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, பொறுமை, திறமை அப்படின்னு பல விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அமைதியாக போயிடுறது எனக்கு பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறதோட போயிடலாம். ரொம்ப இது பண்ணி இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்காமல் அந்த பக்குவம் வந்திருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஜஸ்ட் லைக் தட் கிண்டல் அடித்து கழுவி ஊற்றுனது அந்த காலேஜ் டேஸில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதை பற்றின ஒரு பிரமிப்பு மரியாதை எல்லாமே வந்தது. பொதுவாக படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னவா சார் இருக்கும்? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ ரொம்பவே பிரச்சனை தான் நான் இப்போ சொல்லுவேன். பட் இதில் வரணும், எல்லாத்தையும் தாண்டி சினிமா சர்வைவல் ஆகிட்டு தான் இருக்குது. அதை அழிக்கவும் முடியாது அந்த கலையை, அது இருந்துட்டு தான் இருக்குது.
இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, நாடகம் வந்தப்போ கொஞ்சம் இறங்கிச்சு சினிமாம்பாங்க, நாடகம் சினிமாவில் நாடகம் இறங்கிச்சு, நாடகத்தால் சினிமா, அப்புறம் சீரியல் வந்து சினிமா இறங்கிச்சுனாங்க. இப்போ பார்த்தா ஓடிடி செல்லுன்னு எல்லாம் வரிசையாக வந்து இருக்கு, தடுமாறுது. சூப்பர், மக்கள் தியேட்டருக்கு வரதே, மக்கள் பெரிய படத்துக்கு தான் வரும், சின்ன படத்துக்கெலாம் தியேட்டருக்கு வர ஐடியாவே இல்லாத மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. ஸோ இப்போ தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் சினிமா இருக்குது. என்ன பண்ணணும், இப்போ என்ன மாதிரி படம் எடுக்கணும், ஸோ எவ்வளோக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற அறிவார்ந்த ரூட்டுக்குள்ளே இப்போ கண்டிப்பாக போகணும். நானும் வரேன், நானும் ஒரு படத்தை எடுத்தேன் அப்படின்லாம் இப்போ எடுக்க முடியாது. இப்போ எடுத்தால் வியாபாரம் ஆகுமா, யாருக்கு வியாபாரம் இருக்குது, எவ்வளோ வியாபாரம் இருக்குது, எதுக்குள்ளே படம் எடுக்கணும், எங்கே விற்க முடியும், இத்தனை சூட்சமங்களையும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். முன்ன இருந்த தயாரிப்பாளருக்கு ஒரு படம்னு எடுத்துட்டாங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெய்சங்கர், முத்துராம் அப்படியே ஒரு டீம் இருக்கும். அடுத்த டீம் வந்து கமல் சார், ரஜினிவாச காலகட்டத்தில் மோகன் சார், அதுன்னு ஒரு இது இருக்கும். இப்போ எக்கச்சக்க திறமைகள், எக்கச்சக்கம் வந்து நம்ம கையில் எடுத்து செல்லில் வச்சாலே இந்த டிக்டாக் மாதிரியான விஷயங்கள் அதுட்டு வீட்டுக்கு வீடு பத்திரிகையாளர்கள், வீட்டுக்கு வீடு திறமைசாலிகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே சர்வைவல் பண்ணும்போது எவ்வளோ மிகச்சிறப்பாக படம் பண்ணால் நம்ம தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூட்டு வரலாம், இல்லை அட்லீஸ்ட் ஓடிடிலையும் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற இருக்குது. இப்போ தான் ஆளாளுக்கு பார்த்த நிமிஷத்தில் பத்து பேரை கெடுத்து விட்டுறான், நல்லா இருந்தாலும் பத்து பேரை வர வைக்கிறான், ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் பத்து பேரை கெடுத்து விட்டுறானுங்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால் இந்த காலகட்டத்தில் சினிமா வந்து ரொம்பவே மாறிக்கணும், தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ரொம்ப ப்ரெஷர்டு இதை தான் நான் சொல்வேன். தினமும் லட்சக்கணக்கான லைக்ஸ், ஹார்டின்ஸ் குவிக்கும் காமெடி வீடியோஸ், வைரல் கார்ட்ஸ்களை உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு அசதனமா. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு நவ் வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் குரூப்பில் ஸ்மார்ட்டாக ஸ்கோர் பண்ணுங்கள். பல நகைச்சுவை நடிகர்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களிலருந்து நம்ம தனிச்சு தெரியும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது நம்ம அவங்கள்ட்டருந்து வித்தியாசப்பட்டு தெரிய நம்ம ஏதாவது நம்ம இன்புட் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி உங்களோட விஷயமா நாங்கள் நிறையா படத்தில் வந்து பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான படம் பயணம். அதில் வந்து ஒவ்வொரு ஒரு டைலாக் தான் வந்து இருக்கும், பயங்கர பட்டாசாக வந்து எல்லாருமே சிரித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த இது காமெடிக்கு முன்னாடி பின்னாடி எதுக்காக சொல்லு, கதை சொல்லுது. ராதாமோகன் சார் மொழி இந்த படம்லாம் எடுத்து அப்படியே சென்சேஷனான ஒரு படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் அவரோட படம் அபியும் நானும் எனக்கு கூப்பிட்றாங்க. என்னோட ஒத்த சீன் தான், ஒரு சீனுக்கு கூப்பிட்றாங்களே. நான் அப்போ வந்து இந்த ஒரு சீன் பண்ணக்கூடாது, த்ரோட் படம் பண்ணணும், பிராண்ட் பண்ணிவிடுவாங்க ஒத்த சீனில் கூப்பிட்டுட்டு அப்படின்னு வேணான்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அற்புதமான இயக்குனர் ஆச்சு, அவர் கூப்பிட்ற படத்தில் வேணான்னு சொல்லுவேன். சரி, ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சீனை போட்டு ஒரு பெரிய சீனை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் அந்த அபிநானம் படத்தில் நடித்தேன். அதில் ஒரு சின்ன அன்பு கிடச்சிது அவரோடது. இந்த தடவை அட்மிஷன் கிடைக்கலனா எப்படி என் ஒய்ஃப் என்ன டைவர்ஸ் பண்ணுவாளே? ஐயோ, நீங்கள் போன வருஷமும் வந்தீங்களா? ஆமாம் சார். என்ன கேட்டாங்க? இந்தியாவில் தங்கம் எங்கே கிடைக்குன்னு கேட்டாங்க. பாலு ஜுவல்லர்ஸ்னு. தப்பா சார், இன்னும் கொஞ்சம் நெஞ்சியை குத்திக்கிட்டே பண்ணிங்க நீங்கள். அதற்கு பிறகு பயணம். ஸோ பயணம் படம் அந்த கதையை சொல்லும்போதே பயங்கரமாக விழுந்து புரண்டு சிரித்தேன் நான். ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா எல்லா ஆக்ஷன் ஹீரோச்சும் வச்சு கிழிச்ச மாதிரி ஒரு டைலாக், என்னடா இதை கூப்பிட்றாரு, இதை ரிஸ்க்னு. பட் ஆனால் ரசித்து அவர் சொல்லும் போதே அவர் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட சொல்லுவார் வேறு. அதை ரசித்து சிரிச்சுட்டு இந்த இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்த்தா டீம் பெருசு, தமிழ் தெலுங்கு, நாகார்ஜுனா சார், பிரகாஷ் ராஜ், பிரம்மானந்தன் ஒரு டீமு, இதுக்கு நடுவில் நம்மளோட சீன் இருக்குது. ஸோன்னு சொல்லிட்டு அந்த சீனில் நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி. ஸோ நிறையா பெரிய செலவுகள் இருக்கிறதுனால எனக்கு அந்த படத்துக்கு கொஞ்சம் பேமெண்ட் வைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சீன் சூப்பர், உள்ளே போயே ஆகணும், அதுக்காக இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே போனேன். எடுக்க போகும்போது அது நல்ல சீனுன்னு தெரியுது, ஆனால் இந்த அளவுக்கு அது ஹிட் ஆகுமாங்கிறது பண்ணும்போது அவ்வளோ தெரில. பட் ஆனால் சுவாரஸ்யமாக பண்ணிட்டு வரோம். நானும் பபுள் சாரும் கூட அது நடிக்கும்போது, பிருத்திவிராஜ் சார், ரெண்டு பேராக தான் டீம் டீமாக உட்கார வச்சுருப்பாங்க. மனோபாலா சாரும், குமரவேலும், எம்எஸ் பாஸ்கர் சாரும் ஒரு டீமும், மோகன் ராம் சாரும் அப்படியே ரெண்டு பேராக இருக்கும். அவங்க எடுக்கணும்னா அந்த ரெண்டு சேரை நவுத்திட்டு அப்படி எடுப்பாங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி செட்டப் தான் செட்டு அது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா மேலே திடீர்னு கிளாப் சவுண்டு கேட்கும். யார் அப்படின்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் வருவார். அவர் வந்து இதோட என்ன சார் அதுங்களுக்கு பின்னாடி சார் பிச்சு உதறிட்டார் இந்த சீனை அப்படிம்பாங்க. நானும் பிருதிவா சார் சார் நம்ம சீனை அசத்துறோம் சார் ஓகேன்னு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிறது அது இதுன்னு போயிட்டு ராதாமோகன் சார்ட்ட பண்ணி காமிச்சோம். எடுத்தவொடனே அது கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்டோடு பண்ணி காமிச்சோம். ஏய், பின்னாடி இதெல்லாம் டெரரிஸ்ட் இருக்காங்க, அடக்கி வாசி நல்லா பண்ணு, அது சத்தம் இல்லாமல் அடக்கி அப்படியே அமைதியாக இறக்கு 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 அப்படின்னு இறக்குனார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நூல் பிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக கிளாப்ஸ் இருக்குமா கீழே, என்ன யார் அதெல்லாம் சேம் படத்தில் பார்த்துங்க அப்படிங்கிறது. போட்டி போட்டு ஒரு போட்டி போட்டு நடித்த ஒரு அருமையான கடல் அமைதியாக இருந்தால் அலை இல்லைன்னு அர்த்தம், நான் அமைதியாக இருந்தால் எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நடிக்க வேண்டியது, கீழே வந்தால் சீட்டு விளையாட வேண்டியது, வித விதமாக சாப்பிட வேண்டியது, நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, என்ன சொல்கிறது, பிக்னிக் டு த கோர் தான். ஃபேமிலி வர கூப்பிட்டு போயிட்டேன் அந்த இதில். ஸோ
என்ஜாய் பண்ணி பண்ண படம். நடிக்கும்போது சந்தோஷம், நடிக்கிறது சந்தோஷம். படம் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீவியூ ஷோ போடும்போது ஷோக்கு எல்லோரும் வராங்க. அங்கே அதுக்கு முன்னாடி தகவல் வந்துடுச்சு, உங்கள் சீன் எகிருது படத்தில், மொத்தமாக எடிட்டிங்கில் எகிருவில்ல, யோ படத்துலேயே அதாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியே பிரகாஷை பார்த்தா, வாடா நடிகா அப்படின்னு அப்படியே கட்டிட்டாரு. என்ன சார் நல்லா வந்திருக்கு, அந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். உள்ளே போனால் அது இன்னைக்கு தேதி வரைக்கும் டெம்ப்ளேட்டில் வச்சு ஓடுற அளவுக்கு இருக்குது. இப்படி ஒரு சீரியஸாகவே இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த ராதாமோகன் சாருக்கு தான் நான் காலத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த டைலாக் ரொம்ப, என் தாய் தாய் என் தாய்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லி, தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன், என் தாய்நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன், மூடு அப்படின்னு அந்த ஹீரோவை பார்த்து சொல்கிறது. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டைலாக் ஒன்று நான் போட்டது தான் அது, சாரோட பர்மிஷனோட. சின்ன வயசில் நான் சிவாஜி சார் படம் பார்க்க போயிருக்கேன், சென்ட்ரல் தேட்டர் திருச்சியில் இருக்கும்போது வசந்த மாளிகை படம். சிவாஜி சாரோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படி அப்படி பேப்பர் கீப்பர் அது இது, அப்போ சில்லற காசையும் விட்டு அறிஞ்சிருக்காங்க. சீரியஸாக பார்த்தா அஞ்சு காசு பத்து காசுலாம் என்ன, பக்கத்தில் என்ன கூட்டு போயிருந்த அங்கிள் ஒருத்தர், என்ன அங்கிள்னு, அவ்வளோ ரசிகர்கள், வெறி குண்ட ரசிகர்கள் அப்படின்னு காசெல்லாம் வந்து விழுந்தது, அஞ்சு காசு பத்து காசுன்னு. அப்போ அந்த சந்தோஷத்தில் எடுத்து அடிக்கலாம் அவன் பாட்டுக்கு. அங்கே தான் அதை அது எப்போ சின்ன வயசில் பார்த்தது அங்கே கொண்டாந்து வச்சு சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். இதுக்கு முன்னாடி இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாரோட நீங்கள் இந்த இரும்புக்கோட்டை படத்துலையும் அது பயங்கரமான ஒரு, அது சிம்புத்தேவன் சாரோட இரண்டாவது படம் எனக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அரையன் 305 கடவுள் ஜாவா சுந்தரேசன். இந்த படம் போதும் இது வேறு, இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வேறு ஒருத்தருக்கு சொல்லப்பட்ட ஒரு ரோல் அது. அது மேபி ஏதோ பேமெண்ட் காரணங்கள் அதுன்னு இருக்குது. ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டு கிட்ட எல்லாம் பிரம்மாண்டத்தில் இருக்குது, அதனால் வேறு வழி இல்லை. நீங்கள் செலவை கம்மி பண்ணோன்னா நடிகர்கள்கிட்ட தான் வந்து கேட்டாகணுங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல படத்தை கொடுத்தவர், எனக்கு நல்ல ரோல் முக்கியம் ஃபஸ்ட்டு, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி உள்ளே போனது தான் அது. ஸோ அதை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி தான் உள்ளே உட்கார வச்சாங்க. பட் ஆனால் அதுவும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எத்தனை லொக்கேஷன்ஸ் அதுக்காக, அம்பா சமுத்திரம், கேரளா, அது இது, சேலம், எங்கெங்கேயோ போனோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். சிம்புத்தேவன் சாருடைய படத்தோட ஷூட்டிங் பார்க்குறதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக இருக்கும் செட்டெல்லாம், என்ன சார் செட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செட்டு செட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கடைசி சீன் அந்த நெருப்பில் எம்எஸ் பாஸ்கர் சார் விட போகும்போது ஏதோ ஒன்று சொல்லுவார், யோ எங்கே வந்து மொழி பெயர்த்துட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய ஏதோ தாவா மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க, ஃபுல்லாக நெருப்பு கனல் மாதிரி இருக்குது. நமக்கே ஷூட்டிங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார், அப்படி ஒரு செட்டெல்லாம் இருக்கும், விதவிதமாக போட்டிருப்பாரு. முதல்ல ஒரு 15 அந்த படம் ஷூட் போயிட்டுருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடியாக எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கும்போது சிரிப்பு வராது, படம் பார்க்கும்போது தான் சிரிப்பு வரும். அவங்க 10-15 அதாவது உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தமையோட மேலே அம்பு ஸ்க்ஸ்க்னு அம்பு எறிகிறாங்கன்னு வச்சிங்களேன், அம்பு எரிஞ்சால் செத்து போய் கீழே வரணும், அவ்வளோதான். அம்பு எரிஞ்சவன் திரும்பி விழுந்தானா அதில் ஹார்டின் மாதிரி இருக்கும், அதில் ஒரு க்யூட்டாக ஒன்று வச்சுருப்பார் அவர். அது எடுக்கும்போது தெரியாது, பார்க்குறவங்களுக்கு ஏதோ விட்றாங்க அப்படி கீழே விழுந்தான், அப்புறம் தனியாக ஒரு அந்த ஹார்டின் எடுப்பாங்க போது சிரிப்பு வராது. அந்த மாதிரி தான் சீன் போயிட்டுருக்கு ஒரு 10. பட் நானும் எம்எஸ் பாஸ்கர் சாரும் அந்த முதல் நாள்லேருந்து ஸ்பாட்லேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் அதில் பெரிய கிரெடிட் சொல்லணும். ஏன்னா சிம்புத்தேவன் சார் எழுதும்போது என் டைலாக் மட்டும்தான் கரெக்டாக எழுதியிருப்பார். கர்லீச்சா டங்க்பா துல்லியா சிங்கம்னா பெரிய பருப்பா, சிங்கம்னா பெரிய பருப்பா அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் அது எதை சொன்னால் நான் சிங்கம்னா பருப்புன்னா அதுக்கு எம்எஸ் பாஸ்கர்ன்ற போட்டு டைலாகில் டட்டன்னு போட்டிருப்பார், அதை ஃபில்லப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல என்ன வருதோ அப்படின்னு. ஆனால் எம்எஸ் பாஸ்கர் சார் என்ன பண்ணார், அதுக்கு ஒரு 40 நோட்டே போட்டு இங்கே கர் அப்படின்னு வந்தால் சிங்கம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு 8 சீன் தள்ளி திருப்பியும் அதே வருதுன்னா கர்னா சிங்கத்தை சொல்லும்போது கர்னு எடுப்பார். அந்த கண்டினியூட்டிக்கு அது அதனால் நோட்டே போட்டு வச்சிருந்தார் அவர். அவர் அருமையாக பேசும், இப்போ கேட்டால் கூட அதில் என்ன பேசணுன்றது அவ்வளோ அழகாக சொல்லுவார், எனக்குலாம் மறந்து போயிடும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். எனக்கு நிறையா டைலாக் இப்போ கூட ஞாபகம் வரல, பட் ஆனால் அவ்வளோ அவர் சொல்லும்போது நல்லாயிருக்கும், இங்கிட்டு சிப்பா தௌ தௌ உங்கா சிப்பா தேவ் உங்கிட்டு சிப்பா தேவ் உங்கா சிப்பா தொய் அப்படின்னு. இது என்ன ஏன் சொல்கிறான்னு, இவங்க அம்மா கொடுத்த போல அவங்க கேட்க போகிறோம், அவங்க அம்மா கொடுத்த போல நீ கேட்க போகிறேன், யோ இது எப்படியா நடக்கும், என்ன ஏன் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் போகும் அது. அதெல்லாம் அவர் அழகாக சொல்லுவார், இப்போ கேட்டாலும் சொல்லுவார் அது, அவர் வாயில் கேட்டுக்க எனக்கு ரசிக்கணும் போல் இருக்கும். ஸோ அற்புதமான அது, அப்படி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருந்தார் அது. ஸோ அதை நாங்கள் ஓவர் ஆக்ஷன் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது எதேச்சியாக ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சோம். ஸோ அப்போ லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார் பக்கத்தில் இருந்து, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒன்று சிம்பு சார் இங்கே ஒரு நிமிஷம் இவங்க பண்ணுறத பாருங்களேன் அப்படின்னு அப்போ தான் சொல்லுவாங்க, மீ மோஞ்சு மீ போச்சு என் பொண்ணு மீ போச்சு என் பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிறியா அப்படின்னு அது மாதிரி ஒன்று சொல்லும்போது அப்படியே ஓவர் ஆக்ஷனை கொஞ்சம் ஏற்றுனோமா நல்லா இருந்தது, அப்படியே கன்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டார் டேரக்டர்.
அவ்வளோதான். அதுக்கப்புறத்துலேருந்து பாஸ்கர் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுங்க சார், கொஞ்சம் நீங்கள் பண்ணுறது அப்போ தான் சார் நான் பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு அவர் பல்ல கடிக்கிறதாங்கிறது எல்லாத்தையும் அவரை பண்ண வச்சு அதையே நானும் பண்ணி, ஏன்டா ஒரு டிரான்ஸ்லேட்டர்னா ஏன்டா பாடி லாங்குவேஜும் சேர்த்தாட அடிப்பண்ணின்னு உள்ள டைலாக் சொன்னால் பார்த்தாது. ஸோ அந்த சேர்த்து அடிக்கிற மாதிரி பண்ணி, அதுவும் இப்போ நீங்கள் பயணத்தில் எப்படி அது ஒரு தனியாக துண்டாக தெரியும், இதுவும் பயணம் படம் பண்ணப்போ தான் இந்த படத்தினுடைய ரிசல்ட் அங்கே எங்களுக்கு தெரியுது. இளவரசர் சார் ஃபோன் பண்ணுறாரு, ஏ அப்பா உங்கள் ரெண்டு பேர் சீனும் சூப்பருங்கிறாங்கப்பா நல்லா போகுதாப்பா ஓகே ரொம்ப ஆணவத்தில் ஆடாதீங்க என்ன கிண்டல் அடிச்சுட்டு யாருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த படம் பண்ணும்போது இந்த படம். ஸோ இதுவும் லட்டாக எங்கள் பீஸ் தனியாக தெரிஞ்சது சந்தோஷம். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி ஜாவா சுந்தரேசன் கதாபாத்திரம் ரொம்ப வந்து முக்கியம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவே வந்து அமைஞ்சது. ஐடினா வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் மெம்ப பம்மி கடைசியில் ஹெலிகாப்டரில் வந்து இந்த மாதிரி விஷயம் அது உருவான விதம் பற்றி சொல்லு. அது நான் வாய்ப்புகள் தேடி போகும்போது சிம்புத்தேவன் சார் பார்த்தாரு, ஓகே ஒரு ரோல் ஒன்று இருக்குது பண்ணுவீங்களா, பண்ணணுங்கிறதுக்காக தான் சார் வந்திருக்கேன், எதை கொடுத்தாலும் பண்ணுவோம். பண்ணும்போது ரைட் அந்த டைத்தில் ஐடிலாம் ஒரு பெரிய பூமில் இருந்த ஒரு காலகட்டங்கள். நான் சாதாரணமாக பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஈவன் பார்த்தா அவர் ஒரு நாள் பெங்களூர் போனோம் அப்படின்னு, எதுக்கு சார் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறிட்டு இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஹெலிகாப்டர் அப்போ தெரியல என்னத்துக்கு எடுக்கிறாங்கன்னு. அப்போ தான் பார்த்தா ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டரில் பார்த்தா எலுமிச்சம்பழம்லாம் கட்டி தொங்க விட்டு ஏதோ அம்மன் துணை அப்படிலாம் எழுதி வச்சுருக்கோம், செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் இப்படிலாம் போவோம். ஒரு சின்ன சீனு, அதுக்காக மொத்த யூனிட்டும் கிளம்பி பெங்களூரில் ஒரு தடவை ஹெலிகாப்டரில் ஏறி இறங்கியிருக்கேன். லைஃப்பில் ஃப்ளைட் ஏறியாச்சு, அது ஏறியாச்சு, ஹெலிகாப்டர்ல இந்த படத்துக்காக ஹெலிகாப்டர்லையும் ஏறி இறங்கினோம். நானும் சந்தானம் கஞ்சா கருப்பூசி மூணு பேரும் அதில் ஏறி இறங்கணும். சுந்தரேசா அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டு போய் கூட்டு போவேன், ஆனால் வழியில் நிறுத்தி பானிபூரி வாங்கிட்டான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த படம் வந்து முடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பியும் வேற ஒரு அந்த டிரான்சிஷன் பீரியட், அதாவது நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு சீன் வைக்கணும்னு நான் பாருங்க. அது இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு அதாவது ஜென்ரலாக ஒரு மூணு நிமிஷம் பாட்டில் தான் ஒருத்தன் பெரிய ஆளானதாக காப்பாங்க, இது ஒரு நிமிஷம் சீன் அது டப்பு டப்பு டப்புன்னு கதவை திறக்க திறக்க அடுத்தடுத்த இதில் வந்துட்டே இருப்பேனா. புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா, இந்த பக்கமாக வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு போடுங்க சார். தேங்க்ஸ் சார், வெரி குட் வெரி குட், கலக்குங்க சார் கலக்குங்க, பைடா. இன்றைக்கும் அந்த ஜாவா எனக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம பேரை பேசாமல் சாம்ஸுக்கு போகிற ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாம். ஏன்னா பார்க்குறவங்களாம் ஜாவா சுந்தரேசன் கேட்கும்போது சாம்ஸுன்றதை மெனக்கெட்டு அழுத்தி புரிய வைக்கிற மாதிரி இருக்குது, மாற்றிடுவோம் பேரை அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் நான். ஸோ அப்படி அந்தளவுக்கு ரீச் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அவரோட. ரொம்ப இன்றைக்கும் அவர் என் மேலே ஒரு பெரிய அபிமானம், என்னை வச்சு தனியாகவே பண்ணுன்ற ஐடியாலாம் அவருக்கு உண்டு. நான் தான் விட்டு போட்டுகிட்டே இருப்பேன், சார் வடிவேல் சார் தான் இம்சை அரசன் 24 மொழியாச்சு பண்ணலைன்னு முடிஞ்சதில்லை நான் பண்ணுறேன் அதை அப்படின்னு இருப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல வடிவேல் சாருக்கான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி அந்த இடத்த ரீச் ஆகும். கண்டிப்பாக ஒரு வேளை அவர் என்னை வச்சு யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அது இல்லாமல் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ எனக்கு அந்த உண்மையுமே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு ரொம்ப ஆசை உண்டு. பல்வேறு ஆர்டிஸ்ட் கூடயும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, இவருக்கான அங்கீகாரம் இது வரைக்குமே என்ன கிடைக்காமல் இருக்கே அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா சார் உங்களுக்கு? பட் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் தீதும் நன்றும் பிறர் தர வராங்கிற டைப் ஆஃப் ஆள், ஒருத்தர் வரலைன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். என்னையே நிறைய பேர் என்னுடைய சோசியல் மீடியாவில் என்னுடைய பேட்டிகள் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இவர் ஒரு அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்டு, இவர் இன்னும் நிறையா சரியாக சினிமா உலகம் பயன்படுத்தலை அது இது அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு காரணம் நான் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இன்னும் மெனக்கடணும், இன்னும் கொஞ்சம் ஓடணும். இந்த பயணம் படம் வந்தப்பெல்லாம் நான் கொஞ்சம் அமைதியாக வீட்டில் இருந்துட்டேன், ஏன்னா நல்லா தானே பண்ணியிருக்கோம், தானாக கூப்பிடுவாங்க என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டேன். ஏகப்பட்ட திறமையாளர்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்து நல்ல வெற்றி படம் பண்ணதுக்கப்புறம் போய் பார்க்கணும், அதாவது நீங்கள் போய் பார்த்து சான்ஸ் வாங்குற காலம் ஒன்று இருக்குது. படம் நல்ல படம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அடான்னு வீட்டில் உட்காரக்கூடாது, நல்ல படத்தை தேடி போகணும். ஸோ மலையாள ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் அப்படி பண்ணுங்க, ரொம்ப எழுத்தாளர்களோட தேடி போய் அந்த நல்ல கதை படித்து அந்த கதையை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேடி போகிறாங்களே. ஸோ அது மாதிரி நம்ம தேடணும், கொஞ்சம் தேடாமல் விட்டுருக்கேன் நான். ஸோ அது மாதிரி அதுதான் என்னோடய இதுக்கு நான் சொல்வேன். திறமை இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒரு ரீசனபிள் வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டம் வர்ற வரைக்கும் அவன் பொறுமையாக காத்திருந்தானா அவனோட உச்சமே தனி. ஸோ இதுக்கு உதாரணமெல்லாம் இப்போ கவுண்டமணி சார்லாம் ஆரம்பத்தில் இருந்த இதுக்கும் ஒரு பீக் வந்தது பாருங்கள், அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்துக்கார், அதுக்கப்புறம் அந்த பீக்கை யோசிச்சு பாருங்கள் அட்டி வச்சு சாத்தியிருக்கார் இல்லை கண்ணுக்கு ஏற்ற மாதிரி. அது ஒன்லி பை திறமை தான், அவருக்கு அவருக்கு ஆரம்பத்தில் இல்லாத திறமையாக நல்லா தான் இருந்திருக்கார் அவர், டைம் வரல. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ரீச் பாருங்கள் அவரில், இது அதுக்கு உதாரணம் தான். ஸோ திறமையாளர்கள் நேரம் வரும் முறையும் காத்திருந்தாங்கன்னா அவங்க போய் உயரத்தில் உட்காந்தாங்கன்னா அசைக்க முடியாதுங்கிற மாதிரி தான். சினிமாவில் மாறணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சிஸ்டமேட்டிக்காக வரணும் அவ்வளோதான், மாறணும்னு நினைக்கிற விஷயம் நல்ல ஒரு எல்லாம் பல கதைகள் ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கோம், ஒர்க்கிங் ஸ்டைலே ஹாலிவுட்டை பார்த்து அடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, ஓகே யாரோ ஒருத்தர் நல்ல கதை பண்ணி வச்சுருக்கான் அதை சுடுறதுக்கான விஷயம் ஈஸியாக பண்ணிடுறோம். பட் ஆனால் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறத அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ண போகிற படத்தில் பார்த்தீங்கன்னா பல படங்களில் ஸ்பாட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுப்பாங்க, ஸ்பாட்டில் உட்காந்து தேடுவாங்க, ஸ்பாட்டில் உட்காந்து எல்லா விஷயமும் நடக்கும்,
அது வரலையே இது வரலையேன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நடிக்க தெரியலன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு பாம்பே ஹீரோயினை போட்டுக்கிட்டு மாற அடிச்சிட்டு இருப்பாங்க டைலாக்குக்கு. டைம் போயிட்டே இருக்கும், ப்ரொடியூசரோட பணம் சும்மா இல்லை. அப்போ முனவே என்ன பண்ணோம், பாம்பே ஹீரோயின் தான் வேணுமா, அந்த கலர் தான் உங்களுக்கு வேணுமா, அந்த கிளாமர் தான் உங்களுக்கு வேணுமா, வா கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க, இல்லை லாங்குவேஜை கற்றுக்க சொல்லுங்கள், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள், இல்லை அதுக்கான ஸ்வீட் டைம் எடுக்கிற மாதிரி ஆனால் ப்ரொடியூசராக இருக்கணும். சின்ன ப்ரொடியூசரை போட்டுருவாங்க, பாம்பே ஹீரோயினை இறக்கிடுவாங்க, உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு பக்கத்தில் இருந்து உட்காந்து எப்போ இது முடிச்சு, அதுவும் அவங்க நான் இங்கே வர்றதுக்கு காரணம் என்ன தெரியும், நான் NAAN இங்கே இப்படி எழுதிட்டு இருந்து எப்போ தங்கிலீஷில் எழுதி அதை மெமரி பண்ணி அதை உணர்வுகளை சொல்லி கொடுத்து அவங்கள புரிய வச்சு கடுப்பாக இருக்கும் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு. ஏ நடிக்க அப்போ ஒன்று இந்த மொழியில் நடிக்க வரீங்க, எங்கள் மொழியை கற்றுட்டு வாங்க, இல்லை அப்படி ஒன்று இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சிஸ்டமேட்டிக்காக வளரலையான்னு இருக்குது. சொல்கிறாங்களே நீ பவுண்டட் ஸ்கிரிப்டோட வாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் கொண்டு போய் கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டாக அடுத்த வாரம் படத்துக்கு ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கிரிப்டை கொடுத்து அதில் கரெக்ஷன் பண்ணி அதை பண்ணி உட்காந்து 10 நாள் டிஸ்கஷனை போட்டு, 10 நாளாக 3 மாதம் கூட டிஸ்கஷனை போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதை பிரித்து கிரித்து மேய்ஞ்சி என்னமோ ஒரு அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்குது இது நிறையா. அதனால் ப்ரொடியூசரோட பணம் தான் வீணாக போகுது, மற்றவங்களோட நேரம் தான் வீணாக போகுது, எடுத்து வச்சதெல்லாம் எடிட்டிங்கில் போகுது. ஸோ இன்றைக்கி 3 படத்தை எடுத்து 1 படமாக மாற்றிருக்கோம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்னு கேட்குறேன், 3 படத்தை ஏன் எடுக்கணும், அப்போ எடுக்க தெரிலையா, தெரில. ஸோ ஒரே படம் எடுங்க, இல்லை நல்ல பயிற்சி எடுத்து பயிற்சி கொடுங்க, நடிக்கிறவங்களுக்கு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுங்க. சிஸ்டமேட்டிக் சார் அவ்வளோதான். ரஜினி சார் வெளியில் சிஸ்டம் சரியில்லை, நான் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியில் சிஸ்டம் சரியில்லை, அவ்வளோதான். பட் ஏதோ ஓடிட்டுருக்கு. அதனால் பாவம் பாதிக்கப்பட போகிறது கடைசி அல்டிமேட்டாக ப்ரொடியூசர் தான். அவங்க கொஞ்சம் தெளிவாக வரணும்னு தான் என்னுடைய இது, தெளிவாக வரணும் ப்ரொடியூசர்ஸ். சினிமாவில் கசப்பான அனுபவங்கள் இது மாதிரி நிறையா இருந்திருக்கும் சார் உங்களுக்கு? கண்டிப்பாக கசப்புனா, நான் இப்போ சில நேரத்தில் நடித்த படம் அப்படியே பணத்தை ஏமாத்தின ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு 6 நாள் மொத்தமாக நடிச்சுட்டு வந்து 6 நாளோட பணத்தையும் போங்க ஊருக்கு போங்க போட்டுறோம்னு சொல்லி அப்படியே அவ்வளோதான். நான் மம் போச்சு, உழைப்பு அது படமும் வரமாட்டேங்குது, உழைப்பும் போச்சு, காசும் போச்சு அப்படின்ற மாதிரியாக தான் இருக்குது. சரி ஓகே, அடுத்த அங்கே கற்றுட்ட படமா, அடுத்த தடவை யாராக வந்தாங்கன்னா முதல்லையே போட்டுறீங்களா பணத்தை அப்படின்னு கற்றுக்கணும். அட்லீஸ்ட்டு 2 நாளுக்குள்ளேயே நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு பேச சொல்லுவோம். முதல் அனுபவம் இப்போ பேச சொல்லும். சமீபத்தில் உங்களை கவர்ந்த சினிமாக்கள் பற்றி சொல்லுங்கள் சார், நீங்கள் பார்த்த உங்களுக்கு மனம் கவர்ந்த படங்கள். நடுவில் சமீபத்தில் சினிமா போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தது. இப்போ நடுவில் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒன்று பார்த்தேன், ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப மனசை கவர்ந்தது கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. நான் நடித்த ஆப்ரேஷன் ஜிஜிபியே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அது ஒரு டாக்குமெண்ட்ரி பேட்டர்னில் எடுத்துட்டாங்கன்ற மாதிரினால இருக்குது, ஆனால் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கு. உலகம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம், அற்புதமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஏகே ஆன்லைன் அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் இருக்குது அந்த படம். இப்போ இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்குது, தமிழ் ரெடி ஆகிட்டு இருக்குது, வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கருத்தை முன் வச்ச ஒரு படம், அதை பார்க்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு நாடு மகிழ்ச்சியாக, உலகமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த மாதிரியான விஷயம்னா அரசியல் மாற்றம் நடக்கும் இல்லையா, அந்த அரசியல் மாற்றத்தை குறித்து பேசியிருக்கோம். சாதாரணமாக அந்த அமைதி படை மாதிரி எம்எல்ஏ எம்பிஸ்லாம் கிண்டல் பண்ணுறது, சிஎம் கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. என்ன பண்ணினா ஒரு அற்புதமான ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் நடக்கும், அந்த அரசியல் மாற்றம் நடந்தால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த டைரக்டருக்கும் சரி, அது அவரோட முழுக்க முழுக்க அவரோட சிந்தனை, அற்புதமான ஒரு சிந்தனை, அது எனக்கும் உடன்பாடு இருக்கிற ஒரு சிந்தனை. சூப்பர். அந்த மாதிரி ஒரு நாடு அமைஞ்சதுன்னா பல விஷயங்கள் மாற்றம் வந்துடும், பல விஷயங்கள் மாறிடும். இப்போ நீங்கள் இப்போ மொத்தமாக இண்டஸ்ட்ரி அது சங்கம் இங்கே ஆட்சி கீச்சி இதெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா, இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு படத்துக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம் நம்ம, அதை நீங்கள் உணர்ந்து அழகாக உட்காந்து பொறுமையாக பார்த்தா இப்படி ஒரு மாற்றம் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே இருக்குது. கல்வியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பேசியிருக்கோம், கல்வியிலேருந்து ஆரம்பித்து ரியல் எஸ்டேட் வரைக்கும் அது அதுக்குள்ளே பேசியிருக்கோம். இதெல்லாம் அந்தந்த இடத்துக்குள்ளே அந்த மாற்றங்கள்லாம் நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் நினைக்கிற மசாலா படம் மாதிரி ஒரு பொழுதுபோக்கு படம் அல்ல அது, அது ஒரு டாக்குமெண்ட்ரி பேட்டர்ன். உட்காந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். வித்தியாசமான ஒரு சாம்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஒரு தாடிகிடிலாம் வச்சு காமெடியே இல்லாமல் நான் நடிச்சிருக்கிற ஒரு படம் அது. சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கருத்து வந்து உங்களோட பார்வை ஒரு விஷயத்தில் எப்படி இருக்குன்னு நான் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேட்டியின் மூலமாக. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு உரையாடுனது? என்னோடய இன்னொரு அதான் என் மனசுக்குள்ளே இருக்கிறத சில நேரத்தில் எங்கேயாவது இந்த விஷயம்லாம் கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி சில என்னுடைய நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது சில பேருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னா இந்த இன்டர்வியூ மூலிமா அது ரொம்ப சந்தோஷம் தான்.
சூப்பர் சார், நன்றி சார். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிஏஎஸ் ஹால்மார்க் நகைக்கு பிரில்லியன்ட் கட். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9840229090.